நம்மள சேனல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. ஆ. நம்ம கதை சொல்றே நீங்களே என்ன கதை? என்ன கதை? கம்பரிசி கதை சொல்றேன்னு. மாமியார் மருமகோ கம்பரிசி கதை. மாமியார் மருமகோ கம்பரிசி கதை. ஆ சொல்லுங்க. மாமியார் மருமகோல மாமியா உலகாய வச்சிட்டு இருக்கறா வரவடுப்புல. மருமகோ கம்ப கொட்டு போய் பொள்ளுல கொட்டி குத்திட்டு இருக்கற அப்படி. குத்திட்டு இருக்கறக்கா மாமியார் கிட்ட ரெண்டு கம்பு தின்னுக்கலான்னு அவ அள்ளி தின்னுக்கிட்டு இடிச்சு கம்ப அள்ளி வாயில் போட்டு மென்னுட்டு இருக்கறா. மென்னுட்டு இருக்கிற சமயத்துல உலக ஒதுக்காதையே மருமோ என்ன பண்றானு மாமியா போய் பாத்துருக்கா அப்படி அவசர அவசரமா அடுப்புட்டு போய் எட்டி பார்க்க. மருமோவா என்ன பண்றனா மாமியா வந்துட்டாளானு கம்பரிச்சு வாயில் போட்டு புடுன்னு மூஞ்சில் வச்சுக்கிட்ட அப்படி. அப்புறம் என்னுக்குன்னு மூஞ்சி வீங்கி போச்சு அப்படிங்க. இந்த பூப்போ பூப்போ பண்ணுக்குறான். ஆ மண்ணி கட்டி மாதிரி ஆகி மருமகளுக்கு வீங்கி போச்சு வந்துடுச்சு அப்படின்ட்டு பாடக்காரனுக்கு பிள்ளை கையாட பிடிச்சி மருமகளை கூட்டிக்கிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது பாடக்காரங்கிட்ட பாடக்காரங்கிட்ட கூட விட முடியும். பாடக்காரர் என்னங்கிறாரு, அம்மா அம்மா நீ அக்காட்ட நீயுமா பிள்ளைங்க விடமாங்க கண்ணு நீ வாயான்னு அப்படிங்க. பிள்ளை அலையாமா ஆனுக்குறான். ஆ அங்க முடி கம்பரிச்சு வாய் நிறைய இருக்கு. அவர் பாத்துட்டாரு. அவர் பாத்துட்டாரு. அவர் பாத்துட்டு என்னங்கிறாரு, வந்து நீ அங்கே இருங்க நான் பாடம் போடுறேன் அப்படிங்க. துண்டு அடுத்துட்டாரு. என்னங்கிறாரு, கட்டு கரப்பாங்க அண்ண வசாதி மென்னா இருக்கு, கட்டு கரப்பாங்க அண்ண வசாதி மென்னா இருக்கு, கட்டு கரப்பாங்க அண்ண வசாதி மென்னா இருக்குன்னே மூணு தரம் பாடம் போட்டாரு. மூணு தரம் பாடம் போடுத்த அந்த பிள்ளை மறக்க மறக்க மறக்குன்னு கம்பரிசு மென்னு முழுங்கி விட்டா. அப்புறம் நல்லா போச்சு. அப்புறம் மாமியா காரிட்ட மாமியா காரிட்ட ஆயா சரியா போச்சு, சரியா போச்சாயா, மணி கட்டி மாதிரி ஆகி பாடம் போட முடியும் நீங்கிடுச்சு அப்படி இருந்து சரி வாக்கணுன்னு மருமகளை மாமியா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அவ்வளவுதான்.